ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சூர்யாஸ்தமி. இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரானி சாடுவோம் எப்படிதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு உனக்கு சிக்கப்போ நமக்கு சிக்கப்பட்டு ஆடே பார்த்தோம், ஒரு லைக் பண்ணி விட்ருக்கேன். சரி ஓகே, நம்ம பார்த்தோம்னா நார்மலே வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா கேமில் போய்டும். எதுக்கெல்லாம் நார்மலே ஆடெலாம் வைக்கிறதானே கேட்காதீங்க, ஏன்னா நார்மலே நம்மளால் ஜெயிக்க முடியல, ஆடுலாம் வச்சா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மல்லே போகிறோம். சரி, இதில் ஜெயிக்கிறவா இல்லை அடி வாங்குறோம் சொல்லிட்டு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தோன்னா கிளை மட்டும் இருக்க மாட்டான், கிளவனும் தான் இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நம்மளை போட்டு புழக்க போகிறானுங்க. சரி பார்த்துருவோம், அவனுலாம் நம்மளான்னு சொல்லிட்டு அவனை எத்தனை வாட்டி தான் அவனு நம்மளை அடிப்பானுங்க. நம்ம அவனை அடிக்க தேவையில்ல, ஆடு வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. டக்கு டக்குன்னு பார்த்தோம்னா கிளவிக்கு நம்ம சவுண்டு எதுவுமே போடல, ஆனால் பார்த்தா டக்குனு வந்து கண்டுபிடிச்சி அடிக்கிறான். அதெல்லாம் பார்த்தோன்னா பவர் ஏற்றி வச்சுக்கிறானுங்க. சரி எவனாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐயோ கரண்ட்டு போயா, எப்படா கண்டுபிடிச்சி நான் இருக்கிறதா. இங்கே பாருங்க, இதுக்காக பார்த்தோன்னா சத்தம் கெத்த எதுவுமே போடவே இல்லை, ஆனால் எப்படி கண்டுபிடிச்சானே தெரில. அவனை கரெக்டாக தேடி வரான் பாருங்க. சரி, இதில் வந்து பார்த்தோன்னா கண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும். சரி கண்டு கொடுக்கடா, கண்டு 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 இதுனது இந்த கிழவனோட ஃபோட்டோலாம் எனக்கு தேடுறான் அவனை. ஐயோ ஜஸ்ட் பிஸு, கொஞ்சம் முன்னாடி மேலே ஏறிந்தேன், கிழவன் பார்த்தா நம்ம தலைமையிலே போட்டிருப்பான். ஏய் கரண்ட்டு போயிலே போடா. ஏய் போட எதுக்குலாம் நீங்கள் வந்த, இது வந்து பார்த்தோன்னா என்னங்க போக மாட்டேறான். அடே போடா கரண்ட்டு போயிலே, அவனை கிழவி கூப்பிட்றப்போ உன்னே சீக்கிரம் போய் தொலை. எப்போ அடியே பார்த்தோன்னா போயிட்டான். நம்மளை துரத்தும் போது பார்த்தோன்னா வேகமாக துரத்துவோம், இப்போ போகும்போது பாருங்கள் சும்மா அப்போ தான் ஆமாம் நடை போட்டு உள்ளமாக போவோம். சரி இருக்க இங்கேருந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறாடி, வேகமாக தான் போய்த்துலடா, யாராவண்டா பிடிச்சி வச்சுருக்கா. போயிட்டானா, எப்போ போயிட்டான். நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட போகிறோம். டக்குனு பார்த்தோன்னா இதை திறந்து விட்டலாம், இதை திறந்து விட்டாலும் சத்தம் கேட்கும், அது வேணால் வந்துட போகிறோம். சத்தம் கேட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா கிராணி தான் வருவோம். ஐயோ இங்கே பாருங்கள் கிழவனுக்கு பார்த்தா சவுண்டு கேட்காது, அவன் பார்த்தோன்னா போயிட்டே இருப்பான். ஆனால் டக்குனு பார்த்தா வந்து இன்பம் அதிச்சு கொடுப்பான் கலட்டு போய. அந்த பவர் பார்த்தோன்னா கிழவன்கிட்ட இருக்குது. ஐயோ இங்கே பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணல, ஆனால் எப்படி கண்டுபிடிச்சானே தெரில. சவுண்டு போட்டால் அப்போ கண்டுபிடில, இப்போ பார்த்தா நம்ம எதுவுமே பண்ணல, ஆனால் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக நம்ம தேடி வரோம். இப்போ நம்ம மேலே தான் போனோம், ஆனால் மேலே பார்த்தோன்னா கிளவி இருப்பானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சரி சீக்கிரத்தை திறந்து விட்டு மேலே போவோம். நம்மளுக்கு வேறு வழி கிடையாது, கீழே வந்து பார்த்தோன்னா எந்த பொருளும் இல்லை. அதனால் நம்ம இப்போ மேலே தான் போய் போகிறோம். மேலே வந்தாச்சு. ஐயோ கரெக்டு போய் வேண்டானே, டடே தம்பி சீக்கிரம் எங்கே போய் உள்ளியா. சரி இருக்க அதை தள்ளி விட்டு தள்ளுறா தள்ளுறா, சீக்கிரம் தள்ளுறா, உள்ள போகிற உள்ள போகிற. ஏய் என்னங்க இது இவ்வளோ ஸ்பீடா, ஏய் கரெக்டு போல, எப்பட்றா நீ இவ்வளோ ஸ்பீடாக வர. அவனை போகும்போது பார்த்தோன்னா ஆமாம் மாரி அவ்வளோ ஸ்லோவாக போகிறேன், அதை தள்ளிட்டு உள்ளே போகிறான், அதுக்குள்ளே பார்த்தோன்னா வந்தாச்சுட்டாங்க. வாடா கரெக்டு கிளவா, அவனை ஏமலே கை வச்சுட்டியா, உனக்கு இருக்குடியே. ஹேய் அவனை என்னடே என் வீட்டில் வந்து என்கிட்டே சவுண்டு கொடுக்குறியா, வரேன் இருடே. ஏய் கரெக்டு கிளவி, அவனை நீ எங்கே போன ஆளையே காணோம். என்னங்க இது கிளவி ஆளையே காணோம், ஒரே கிழவன் தொல்லையாக இருக்கே. சரி இருங்க, கிளவி இட்டா போடுறது தெரில, இதை திறந்து இதில் என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கு மேலே பார்த்தோன்னா கதவு சாத்தி விட்ருவோம், ஏன்னா வந்து டக்குனு அச்சு உனக்கு எதனா இருக்கான். இதில் இதில் போகடா. ஐயோ டேய் கேட்டு போயில, உன எதுக்குடா நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி வீடு ஃபுல்லாக வாக்கிங் போயிருக்கடா, உனக்கு நகர் நடக்கிறதுக்கு வேறு இடம் கிடையாதாடா, வாக்கிங் போகிறதுனா வெளியே எங்கேனா போய்த்துடா, அப்போயாவது கார் கீரை வந்து அடித்து சாவரையாட சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டு உள்ளே பார்த்தோன்னா வாக்கிங் போகிற மாதிரி கையில் ஒரு தண்ணியை வச்சுட்டு எப்போதான் அவன் வெளியே வருவான், நம்ம போட்டு பிறந்துருவோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெளியே சுற்றிங்கிறான். கேட்டு போய் சரி இருக்க, பார்த்து நம்ம பொறுமையாக தான் போகிறோம். என்ன பார்த்தோன்னா வாட்டி நிச்சயம் எவனாவது இருக்கானா, எவனும் இல்லை. இதையே பார்த்தோன்னா கிளவி வேறு இன்னும் என்ட்ரியே கொடுக்கல, அவன் வேறு வந்தால் என்ன பண்ண போகிறா தெரில. ஒருவேளை கிராண்ட் பவன் லீவ் முடிச்சிட்டானா, இல்லையே. ஆ வந்துட்டு அப்புறம் இருக்க கிளவியோட என்ட்ரி எப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க. மேலே வந்து பார்த்தா கிளவி, கீழே வந்து கிழவன், ரெண்டு பேரும் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது. டேய் என்னடா கேம் இது, அவனை ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்தால் எப்படி நான் தப்பிக்கிறது. கையில் கன்று இருந்தால் அந்த கிளவியாசி போட்டு தள்ளிடலாம், கையிலையும் கன்று இல்லை, நான் போகிறதுக்கு இடம் இல்லை. சே என்னது இது, வந்து ஒரு நிமிஷம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே எத்தனை வாட்டி அடி வாங்கிட்டேன். நீ அடி வாங்குறது நான் புதுசானா, ஏன்னமோ அதிசயமாக இப்போ தான் இதை பண்ணுறேன். அவனாவா உன்னை கே இறக்கு, எப்படி என்னோடய என்ட்ரி சும்மா தரமான என்ட்ரியாக இருக்குமே. போட்டி கிழட்டு கிளவி, நீலாம் ஒரு ஆள். ஐயோ இந்த கிழவன் தாங்க, என்னங்க இது கிழவன் தொல்லை பார்த்தோன்னா அதிகமாகிடுச்சு,
எப்பயும் பார்த்தனா கிராணி தான் வந்து அடிப்பா. இப்போ என்ன தெரியல கிளம்ப வந்து பார்த்தனா போட்டு பழகிறான். ஒரு வேளை கல்யாணம் பார்த்தனா கட்டு போயிருச்சேன்னா தெரியல. நம்ம மேலே சரியான கோபத்தில் இருக்கிறான் போகிறது கிளவன். நம்ம இதுக்கு மூணு வாட்டி கேள்விக்கிறோம், ஆனால் மூணு வாட்டியும் பார்த்தோன்னா அடிச்சது கிளவன் தான். வாண்ணே இருக்குடி உனக்கு இருக்கே, ஷார்ட் கன் எதனா கிடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. மொத ஆள் கேள்வி கூட கிடையாது. ஐயோ இங்கே தான் இருக்கான் போலே. சரிங்க இருங்க, கிளம்ப பார்த்தோன்னா கீழே போயிட்டான். நம்ம வந்து டக்குனு மேலே போடுவோம். கேரட்டு போனேன், அங்கே என்ன போடுறேன், அங்கேயே ஒரு டுப்பாக ஒரு போட்டை நிறுத்தி வச்சுக்கிறேன். அங்கே போய் வீட்டில் தண்ணியில் சத்து தொழிலா. அங்கே ஒரு ஆக்டோபஸ் வளர்த்துக்கிறல்ல, ஆக்டோபஸ் தானே? ஆமாம், ஆக்டோபஸ் தான் இருக்கும். ஆக்டோபஸுக்கு இறையாகிடு போய். இந்த கதவு யாரோ திறந்து விட்டது. சரிங்க, எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏய் ஏதாவது கொடுக்கடா, எதனா இருக்கா? போட்கி. ஐயோ கிளவி வந்துட்டா கீழே, கிளவி என்ட்ரி கொடுத்துட்டா. சரி இந்த போட்கி இங்கே போடுவோம். இந்த சத்தம் கேட்ட கிளவி பார்த்தா அங்கே உருவா, அதுக்குள்ள நம்ம மேலே ஏறி எஸ்கேப் ஆகிடுவோம். எப்படி நம்மளோட ஐடியா? என்னது ஐடியாவா? என்ன ஐடியா என்கிட்ட சொல்லு. சொல்ல முடியாதடி, கரெக்டு கிளவி. சரி இங்கே சீக்கிரம் பார்த்தனா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஐயோ இது தந்தாவ சவுண்டு வரும். இது இங்கே தான் இருக்கா? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறா, சீக்கிரம் பண்ணுறான், சீக்கிரம் பண்ணுறான், சீக்கிரம் பண்ணுறான். ஓகே. ஐயோ எப்படி இருக்க என்னடா மூஞ்சி? ஏய் கிளவி, எனக்கு இதே கிளவி நம்மளை அடிக்கவே இல்லை. அவன் மூஞ்சி பார்த்ததுல நம்ம பார்த்தனா பயத்திலே செத்துட்டோம். அவ்வளோ கொடூரமான மூஞ்சி எத்தனை கிட்ட காமிச்சிட்டான். கிளட்டு கிளவி. சே என்னங்க இது, வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்காது போலியே. அதுக்குள்ளே பார்த்தனா இத்தனை வாட்டி கேட்டாயிட்டோம். என்னது இது, தப்பாக இருக்கே. எதுக்கே பார்த்தனா நார்மலாக தான் வச்சுக்கிறேன். அதுக்கே நான் இப்படி வந்து அடிக்கிறானுங்க. அப்பயே நினச்சேன் அவனுக்கு பின்னாடி வந்து அடிப்பானுன்னு. சரி இப்போ தான் பார்த்தனா இதை திறந்து விட்டு ரெண்டே கீழே வரட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேலே போய் பொறுமையாக தேடுவோம். ஏய் எங்கடா இருக்கீங்க, சீக்கிரம் வாடா. நம்ம பார்த்து கீத்துற போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போட்டு பொழந்துத்துருவோம். வந்துட்டானா இல்லையாடே? வந்தீங்களாடா? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? ஆ அப்போ தான் பார்த்தோன்னா கிளவன். என்ன கிளவி வரா? ஃபஸ்ட்டு கிளவன் தானே வருவான். ஓ கிளவன் பார்த்தோன்னா கீழே போயிருக்கல. சரிங்க நம்ம மேலே போய்டுவோம். ஐயோ கிளவன் இப்போ தாங்க வரான். டே சீக்கிரம் போய் நம்ம பெட்டில் போடணும், என்ன பார்த்தா நம்மளுக்கு அடி நிச்சயம். இந்த கரெக்டு போய் தான் கீழே போனானே, அதில் போதாலத்துக்கு. ஐயோ பார்த்துடா. ஏ பார்த்துட்டியாடா? ஆமாம் பார்த்துட்டேன். சாவடா. ஆஹா என்ன கேது? டேய் மாவா, நான் இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்தாத வந்தனா உன் நிலைமை மோசமாயிடும். என்ன அது அங்கே தெரியும்டி, கரெக்டு கிளவி. முதல்ல நீ எங்கேருந்து போடி. ஏய் போட சாவுடா. ஆ கேம் ஓவர். என்னங்க இது, ரெண்டு நிமிஷம் ஆச்சா, மூணு நிமிஷம் ஆச்சா? அதுக்குள்ளே பார்த்தனா போட்டு போகலானுங்களே. அதான்டா எங்களோட பவரு. இதுக்கப்புறம் என்கிட்ட வர்றாத. மறுபடி கரெக்டு கிளம்பி என்ன பண்ணுவேன்? அவனை வந்தனா மறுபடியும் உனக்கு மரணம் தான். சரி ஓகேங்க. எப்படி பார்த்தனா கிளம்பி கிளம்பணும் சேர்ந்துட்டு நம்ம டப்பு டிப்புன்னு அச்சு முடிச்சுட்டாங்க. ஓகே அவ்வளோதான் பார்த்துட்டேன் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் லைக் கேளுங்க. ஆடியோ பார்த்தனா கேமரா அடுத்து என்ன கிளம்பணும்னு சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.